செயல் வடிவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் வெளி மனதில்தான் பிரச்சனைகள் உள்ளன. நமது நனவு மனதில்தான் பிரச்சனைகள் இருக்கின்றன. அங்குதான் தீர்வு தேவைப்படுகிறது. ஆனால் அந்த தீர்வை எப்படி கொண்டு வருவது? ஓர் அகன்ற தொட்டியில் தண்ணீர் நிரப்பப்பட்டு தண்ணீர் அசைவற்று இருப்பதாக வைத்துக் கொள்வோம். தண்ணீரின் மேற்பரப்பில் எங்காவது ஒரு பகுதியில் நாம் விரலால் தொட்டால் போதும், அதனால் அந்த தண்ணீரில் சிறிதாக ஓர் அலை ஏற்பட்டுவிடும். தேங்கி இருக்கும் தண்ணீரில் ஒரு சிறு கல்லை போட்டால் வட்டமாக ஓர் அலை ஏற்பட்டு விரிந்து பரவுவதைப் போல அலை ஏற்பட்டுவிடும். அந்த அலையை அப்புறப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? கைகளால் அதை அடித்தால் என்னவாகும்? அந்த அலை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு விடும். நமது மனதினுள்ளும் இப்படித்தான் நிகழ்ந்து வருகின்றது. ஒவ்வொரு சூழ்நிலையின் போதும் நமது இயல்பிற்கு ஏற்ற அனுபவம் நம்மை அறியாமல் நமது மனதில் ஏற்பட்டு விடுகின்றது. அப்படி ஏற்பட்ட அனுபவத்தின் ஆயுள் வெறும் அரை வினாடிதான். ஆனால் அப்படி ஏற்பட்ட அனுபவத்தை அப்புறப்படுத்த போராடுவதால் அது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு விடுகின்றது. நமக்கு ஏற்படும் அனுபவங்களை அப்புறப்படுத்த நினைப்பதாலும், சில அனுபவங்களை நமக்குள் தக்க வைக்க நினைப்பதாலும் நமக்குள் போராட்டம் ஏற்பட்டு விடுகின்றது. துரிய நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்தோமானால் நமது வெளி மனதுதான் வீரியம் பெறுகிறது. நிர்வாண நிலையை அடைய நாம் முயற்சி செய்தோமானால் நமது வெளிமனம்தான் மேலும் உறுதி பெறுகிறது. நமது வெளிமனது என்ன முயற்சித்தாலும் அதனால் தனது ஆதார நிலையை தொட முடியாது. அதன் முயற்சியே அதனை அதனுடைய ஆதார நிலையிலிருந்து பிரித்து வைத்து விடுகிறது. வெளிமனது செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெளிமனதையே உறுதி செய்கிறது. அது துரிய நிலையை தேடுகிறது என்றால் அந்த துரிய நிலையையும் அந்த வெளிமனதின் அம்சமாக எண்ணியே அதனை தேடுகிறது. நிர்வாண நிலையை நமது வெளிமனது தேடுகிறது என்றால் நமது வெளிமனதின் அம்சமாகவே நிர்வாண நிலையை தேடுகிறது. வேடிக்கையாக ஒரு கதை கூறுவார்கள். ஒருவன் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னை ஒரு பூனை என்று எண்ணத் துவங்கினான். தான் ஒரு பூனை என்று கூறி பூனையைப் போன்றே செயல்பட ஆரம்பித்தான். பாத்திரத்தில் உள்ள பாலை நக்கி நக்கி சாப்பிட ஆரம்பித்தான். கட்டிலுக்கு அடியில் படுத்துக்கொள்ள ஆரம்பித்தான். மனோதத்துவ மருத்துவர் அவனை பரிசோதித்து அவனுக்கு சிகிச்சை அளித்தார். அவருடைய சிகிச்சையில் முன்னேற்றம் தெரிந்தது. மருத்துவருக்கு அவனுடைய வீட்டார் ஃபோன் செய்து நன்றி தெரிவித்தனர். மருத்துவர் அந்த மன நோயாளியிடம் ஃபோனை கொடுக்க சொல்லி பேசினார். அவனும் ஃபோனை வாங்கி தான் சரியாகிவிட்டதாகவும், தன்னை மனிதன் என்று புரிந்து கொண்டு விட்டதாகவும், மனிதர்களைப் போல் தான் நடந்து கொள்வதாகவும் கூறினார். ஆனால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை என்ற ஒரே குறையை மட்டும் அவன் தெரிவித்தான். ஏன் வெளியே போக முடியவில்லை என்று மருத்துவர் கேட்டார். நான் பூனை அல்ல, மனிதன்தான் என்பது எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் தெள்ள தெளிவாக புரிந்துவிட்டது டாக்டர். ஆனால் வீட்டிற்கு வெளியே தெருவெல்லாம் நிறைய நாய்கள் இருக்கின்றன. அவைகளுக்கெல்லாம் நான் பூனை அல்ல என்பது புரிந்துவிட்டதா இல்லையா என்பதுதான் எனக்கு தெரியவில்லை டாக்டர் என்று அவன் பதில் கூறினான். நமது வெளிமனதிற்கு வெளிமனதின் பாஷை மட்டுமே தெரியும். வெளிமனதின் அம்சமாகவே அது துரியத்தையும் தேடிவிடுகிறது, நிர்வாண நிலையையும் தேடிவிடுகிறது. நிர்வாண நிலையை தேடுவதால் நிர்வாண நிலை கிடைப்பதில்லை. அதை தேடிக்கொண்டு தவிக்கும் மனதுதான் இன்னும் கொஞ்சம் சிக்கல் மிகுந்ததாகி விடுகிறது. ஆனால் நாம் வந்து சேர வேண்டிய இடம் இந்த துரிய நிலையே. அதை இன்னும் ஒரு கோணத்தில் இப்போது பார்ப்போம். தூக்கம் என்பது ஒரு நினைவற்ற நிலை. அதில் பிரச்சனையும் இல்லை, மாற்றமும் தேவையில்லை. கனவு என்பது ஒரு நினைவுள்ள நிலை. நாம் எதையோ செய்து கொண்டிருப்பதாக அந்த கனவின் போது நமக்கு தெரிகிறது. கனவு நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது கனவில் நடப்பது அனைத்தும் உண்மையானதாகவே தோன்றுகின்றன. தூக்கத்திலிருந்து விழித்து கொண்ட நிலையில்தான் கனவு என்பது முக்கியத்துவம் இல்லாத நிலையாக போய்விடுகிறது. கனவின் அனுபவங்களெல்லாம் வெறும் கற்பனை அனுபவங்கள் என்பது தெரிந்துவிடுகின்றது. நனவு நிலை ஏற்படும் போதுதான் கனவு என்பது முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறது. கனவில் நடந்த சம்பவங்கள் கனவின் போது உண்மையாக தெரிந்தாலும்
நனவு ஏற்பட்டதும் அந்த சம்பவங்களெல்லாம் வெறும் கனவாகி போய்விட்டதைப் போல் துரிய நிலை செயல்படும் போது நமது நனவு நிலையும் ஒரு கனவாக போய்விடுகின்றது. கனவிலிருந்து விழித்து நனவுக்கு வருவதைப் போல் நனவிலிருந்து விழித்து துரியத்திற்கு போய்விடுகிறோம். முதலாவது விழிப்பில் கனவு கலைந்து நனவு ஏற்படுகின்றது. இரண்டாவது விழிப்பில் நனவு கலைந்து துரியம் ஏற்படுகின்றது. கனவு என்றால் என்ன? நமக்கு ஏற்படும் நினைவுகள் நாம் தூங்கும்போது தொடர்கின்றன. நமது தூக்கத்தில் நமக்கு ஏற்படும் நினைவிற்கு பெயர்தான் கனவு. தூக்கத்தில் கனவாக நிகழ்ந்து வரும் மனோ இயக்கம் நமது நனவு நிலையின் போது நமது சிந்தனையாக அமைகின்றது. கனவில் ஏற்படும் நினைவுக்கும் நனவில் ஏற்படும் நமது நினைவிற்கும் வித்தியாசம் உண்டு. கனவில் ஏற்படும் நினைவில் அந்த நினைவை நமது விருப்பம் போல் வளைத்து கொள்ள இயலாது. கனவை நமது விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து கொள்ள முடியாது. ஆனால் நினைவு நிலையில் நமக்கு ஏற்படும் நினைவு வேறு விதமான அம்சம் கொண்டது. நனவு நிலையில் நாம விரும்பாத நினைவுகளும் நம்மை அறியாமலேயே ஏற்பட்டு விடுகின்றன. நாம் விரும்பி நாம சிந்திக்கும் சிந்தனைகளும் உள்ளன. கனவு கனவு என்று கனவை பற்றியே சொல்லுவதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நுட்பமே இங்குதான் உள்ளது. ஆகவே இதுவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதன் மையமாகவும் இருக்கின்றது. கனவுக்கும் நனவுக்கும் வேறு என்ன வித்தியாசம் உள்ளது? நாம் படுத்து தூங்கும்போது நாம் படித்திருக்கும் கட்டிலை பற்றி நமக்கு தெரியாது. நமக்கு மேல் பகுதியில் சுழன்று கொண்டிருக்கும் மின்விசிறியை நாம் அறிய மாட்டோம். நமது கனவில் என்னென்ன சம்பவங்கள் என்னென்ன காட்சிகள் ஏற்படுகின்றனவோ அவற்றை மட்டுமே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நமது கவனம் முழுவதும் நமது கனவு காட்சியில் மட்டுமே பொருந்தியுள்ளது. நமது புலன்களின் காட்சியில் பொருந்துவதில்லை. புலன்களும் சரியாக செயல்படாமல் ஓய்வில் உள்ளன. நமது கவனம் நமது கனவு காட்சியில் மட்டுமே பொருந்தியிருப்பதால் கனவு காட்சி மட்டுமே நமக்கு பிரதானமாக உள்ளது. ஒருமுறை நண்பர் ஒருவர் வீட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்பு தங்கியிருந்தேன். அதிகாலை நேரத்தில் எனக்கு ஒரு கனவு ஏற்பட்டது. அந்த கனவில் எனது வீட்டிற்கு எனது உறவினர் ஒருவர் வந்து வீட்டு வாசலில் நின்று தேவாரம் பாடிக்கொண்டிருந்தார். அவரது பாடல் மிகவும் பண்பட்ட குரலில் அமைந்திருந்தது. எனக்கு மிகவும் ஆச்சரியம். அவருக்கும் ஆன்மீகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மேலும் பாடல் பாடும் அளவிற்கு அவரது நடவடிக்கைகளும் கிடையாது. ஆகவே ஆச்சரியப்பட்டு அவரிடம் கேட்கிறேன், உங்களுக்கு பாடக்கூட வருமா? அதுவும் தேவாரத்தை மிக அழகாக பாடுகிறீர்களே என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் எந்த பதிலும் சொல்லாமல் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். அந்த நிலையில் நான் கனவிலிருந்து விழித்து கொண்டேன். விழித்த பிறகுதான் தெரிந்தது, எனது நண்பர் எனக்கு அருகில் நின்று கொண்டு என்னை எழுப்புவதற்காக அப்படி தேவாரம் பாடிக்கொண்டிருந்தார் என்று. தூக்கத்தின் போதும் செவிப்புலன் வேலை செய்திருந்திருக்கிறது. ஆனாலும் அது கனவில் ஏற்படும் சம்பவமாகவே என்னால் உணரப்பட்டுள்ளது. கனவிற்கு ஏற்ற வகையிலேயே அதுவும் உருமாறி இருக்கின்றது. நமது மனது எதை காட்டுகிறதோ அதை மட்டுமே நாம் அறிகின்றோம். நமது மனது எப்படி காட்டுகிறதோ அப்படி மட்டுமே நாம் புரிந்து கொள்கிறோம். நமது கனவில் இப்படி நடக்கிறது, நமது நனவு நிலையில் எப்படி நடக்கிறது? நமது கனவு நிலையில் நம்மை சுற்றி என்ன நிகழ்ந்தாலும் நமக்கு தெரியாது. நமது நினைவில் தோன்றுபவை மட்டுமே நமது கனவு சம்பவங்களாக அறியப்படுகின்றன. ஆனால் நம்முடைய நனவு நிலையில் நாம் நம்மை அறிகிறோம், நமது சிந்தனையை அறிகிறோம், நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் நாம் அறிகிறோம். பலவற்றையும் அறியும் சுதந்திரம் நமக்கு உள்ளது. அப்படி பலவற்றையும் அறியும் சுதந்திரம் நமக்கு இருந்தாலும் நாம் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிகின்றோமா? அப்படி அறிவதில்லை. ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டுமே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒரே நேரத்தில் பலவற்றையும் அறியும் சாத்தியம் எவருக்குமே கிடையாது. நாம் பலவற்றை அறியும் வாய்ப்பு நமக்கு இருந்தாலும் கூட நமது மனது எதனோடு புரிந்து இருந்து எதை காட்டுகிறதோ
அதை மட்டுமே நம்மால் அறிய இயலும். தசாவதானி சதாவதானி என்று ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் கூட ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை அறிய இயலாது. ஒரு சராசரி மனிதன் ஏதாவது ஒன்றை அறியும் போது அதில் அதிக நேரம் தங்கிவிடுகின்றான். ஆனால் இப்படி அவதானம் செய்வோர் ஒரு விஷயத்தில் தங்கியிருக்காமல் விரைவாக ஒவ்வொன்றாக மாறி மாறி அறிந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் மனதின் மூலம் எதை அறிகின்றோமோ அதைத்தான் கனவிலும் அறிகின்றோம், நனவிலும் அறிகின்றோம். கனவில் தேர்வு செய்யும் சுதந்திரம் இல்லை, நனவில் அந்த சுதந்திரம் இருக்கிறது. இதுதான் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். இந்த சுதந்திரம் ஒன்றுதான் இரண்டையும் வித்தியாசப்படுத்துகிறது. நனவு நிலையில் உள்ள நமது மனதிற்கு சுதந்திரம் இருப்பதாக நாம் கருதுகின்றோம். ஆனால் அப்படி ஒரு சுதந்திரம் நமது நனவு நிலை மனதிற்கு இருக்கிறதா? இதைத்தான் நாம் ஆரம்பம் முதல் பார்த்து வருகின்றோம். நமது மனம் தனது இயல்பின்படி அது போக்கில் இயங்குகிறது. நமக்கு ஏற்படும் உணர்வுகளும் சிந்தனைகளும் அது போக்கில் வருகின்றன. அவை வந்த பிறகுதான் அவை வந்ததையே நாம் அறிந்து கொள்கிறோம். வந்த பிறகுதான் அவை வரலாம் வரக்கூடாது என போராடுகின்றோம். அப்படி நாம முனைந்து செய்வது மட்டுமே நமது கைகளில் உள்ளது. அப்படி முனைந்து போராடுவதால் மட்டுமே நமக்கு எல்லா பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. அகத்தை பொறுத்தவரையில் நமக்கு ஏற்படும் உணர்வுகள் அனைத்தும் ஏற்பட்டு மறையும் நிலையிலேயே நம்மால் அடையாளம் கண்டு உணரப்படுகின்றன. அவற்றை நாம் சீரமைக்க முடியவே முடியாது. அப்படி சீரமைக்க முயற்சிப்பது என்பது இறந்தவனுக்கு சாப்பாட்டை ஊட்டும் முயற்சியே. நமது அகத்தில் ஏற்படும் உணர்வுகளின் அடிப்படையில் நாம் புறச்செயல்களில் ஈடுபடலாம். நமது முயற்சிகள் அனைத்தும் புறச்செயலுக்கு மிகவும் தேவை, கண்டிப்பாக தேவை. நாம் சுதந்திரமாக செயல்பட வேண்டிய களம் அதுதான். அதற்கு உதவியாக நமது மன உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அகத்தை சீரமைக்க நாம் போராடுவதுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம். அப்படி போராடுவதால் மட்டுமே நமது அக உணர்வுகள் இன்னும் சீரடையாமல் இருந்து வருகின்றன. இல்லாவிடில் நமது அக உணர்வுகள் அனைத்தும் தம்மைத்தாமே சுத்திகரித்து கொண்டு விடும். அகத்தை பொறுத்த அளவில் அதனை சீரமைக்க நாம் எதுவுமே செய்ய வேண்டுவது இல்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்படி ஏற்றுக்கொள்வதால் நமக்கு என்ன நேர்ந்து விடுகின்றது? நமது அகப்போராட்டம் நின்று போய் விடுகின்றது. தாமாக ஏற்படும் அக உணர்வுகள் அனைத்தும் தாமாக வந்து தாமாக போய்விடுகின்றன. அவற்றிற்கு எதிராக நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று புரிந்து கொண்டமையினாலே இப்படி நிகழ்ந்துள்ளது. அகத்தளவில் நாம் எதையாவது அடைய வேண்டும் என்று முயற்சி செய்யும் பட்சத்தில் அது நமது அக இயக்கத்திற்கு எதிரான போராட்டமே. நிர்வாண நிலை வேண்டுமென்று கோரினாலும் சரி, துரிய நிலை வேண்டுமென்று கோரினாலும் சரி, அது நமது அக இயக்கத்திற்கு எதிரான போராட்டமே. அகத்தளவில் நமக்கு அடைய வேண்டிய இலக்கு எதுவும் கிடையாது என்று முடித்து கொண்ட நிலையில், அகத்தளவில் நாம் அடைவதற்கு எதுவும் கிடையாது என்று முடித்து கொண்ட நிலையில், நமது அக இயக்கம் அனைத்தும் தாமாக ஏற்பட்டு தாமாக மறைந்து விடுகின்றன. நாம் சிட்டவுட்டில் அமர்ந்திருக்கும் போது தெருவில் போவோர்கள் நமக்கு வேண்டியவர்கள் ஆனாலும் சரி, வேண்டாதவர்கள் ஆனாலும் சரி, அவர்களாக வந்து அவர்களாக போய்விடுவதைப் போல் நமது மன இயக்கங்கள் அனைத்தும் தாமாக வந்துவிட்டு தாமாக முடிந்து போய்விடுகின்றன. இந்த நிலையில் கனவில் இயங்கும் மனதைப் போல் நனவில் இயங்கும் மனதும் தாமாக வந்து போய்விடுகின்றது. இதனால் நனவு மனமும் கனவு மனதின் தன்மையை அடைந்து விடுகின்றது. எப்போது நமது நனவு நிலையானது கனவு நிலைக்குரிய தன்மையை அடைகின்றதோ அந்த நிலையில் அங்கு துரிய விழிப்பு நிலை ஏற்பட்டுள்ளது என்பது பொருள். இத்தகைய விழிப்பு நிலையை அடைய பலரும் துரிய நிலையை முயன்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஜென்மம் எடுத்து முயற்சித்தாலும் அதனை அடைவது சாத்தியமில்லை. நமது முயற்சியே நமது நனவு நிலையை பலப்படுத்தி விடுகின்றது. நமது முயற்சியே நமது நனவு நிலையில் போராட்டத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. ஆனால் நமது இயலாமையை மனப்பூர்வமாக புரிந்து கொண்ட நிலையில்
மனம் தானாக பலமிழந்து விடுகின்றது. துரிய விழிப்பு தாமாக மலர்ந்து விடுகின்றது. தேடுதல் மூலமாக எவரும் இதனை அடையவே முடியாது. அந்த தேடுதலே இதற்கு தடையாக அமைகின்றது. நமது இயலாமையை உணர்ந்து புரிந்து கொள்வதுதான் ஞான நிலை. இப்படி புரிந்து கொள்வதால் ஏற்படும் விளைவுதான் முக்தி நிலை அல்லது துரிய நிலை. இந்த துரிய நிலை என்பது நமது மனதின் இயற்கையான கள்ளங்கபடமற்ற தன்மையே. 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த ஞானியாக மதிக்கப்படும் ஸ்ரீ ரமண மகர்ஷியிடம் பக்தர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அவர்களிடம் ரமணர் கூறுகிறார், நாம் நம்மை உடல் என்றோ மனம் என்றோ எண்ணிக்கொண்டிருக்கும் வரை நமது கேள்விகள் எவையும் ஓயாது, நமது சந்தேகங்கள் எவையும் தீராது. நாம் எப்போது நம்மை ஆன்மாதான் என்று அறிகிறோமோ, நாம் எப்போது ஆன்ம சாட்சாத்காரத்தை அடைகிறோமோ, அப்போதுதான் சந்தேகங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்குகின்றன, நமது எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கின்றன. ரமணர் என்ன கூறுகிறார்? நமக்கு உடல் இருப்பது நமக்கு தெரிகிறது. நமக்கு உடல் இருக்கிறது என்பதை நமக்கு வேறு எவரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. எனது உடலை காணோம் என்று சொல்லி எவரும் அலைவதில்லை. நமக்கு உடல் இருக்கிறது என்பதே நமக்கு நேரடியாக நிதர்சனமாக தெரிகிறது. அதுபோல நமது மன இயக்கம் என்று ஒன்று இருப்பதும் நமக்கு நேரடியாக தெரிகிறது. நம்முடைய மன இயக்கத்தின் மூலமாகத்தான் நாம் அனைத்தையும் உணர்ந்து அறிந்து கொள்கிறோம், அறிவுபூர்வமாக அறிந்து கொள்கிறோம். நமது அறிவு இடம்பெறும் பகுதிதான் நமது மனது. இதையும் நாம் நேரடியாக அறிகிறோம், நிதர்சனமாக அறிகிறோம். எனக்கு மனது கிடையாது, அறிவும் கிடையாது என்று நான் சொன்னால் எவரும் நம்பப்போவதில்லை. அடுத்தவரை பார்த்து உனக்கு மனதும் கிடையாது அறிவும் கிடையாது என்று நாம் கூறினால் அவர் நம்மிடம் சண்டைக்கு கூட வந்து விடுவார். ஆனால் இப்படி நான் ஆன்மாதான் என்பதை அறிய முடியுமா? நான் எனது உடலையும் மனதையும் எப்படி பிரத்யட்சமாக அறிகிறேனோ அப்படி நமது ஆன்மாவையும் நான் ஆன்மாதான் என்று பிரத்யட்சமாக நிதர்சனமாக நேரடியாக அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ள முடியுமா? ஆனால் ரமணருடைய கூற்றில் அப்படி அறிந்து கொள்ளலாம் என்று பொருள்படும்படியாக உள்ளது. ஆன்ம சாட்சாத்காரம் ஆன்ம தரிசனம் பெற்றால்தான் நம்முடைய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்திடும் என்று கூறுகிறார். அதனால் பக்தர் ஒருவர் அவரை மீண்டும் கேட்கிறார், நான் ஆன்மாதான் என்று நேரடியாக நிதர்சனமாக பிரத்யட்சமாக அறிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்கிறார். அவரது கேள்வி ரமணரை மேலும் சிந்திக்க தூண்டி அவரது கருத்தில் இன்னும் சற்று விளக்கத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. இதனால் ரமணரும் தனது நிலைப்பாட்டை விமர்சிக்கும் கோணத்தை சற்று மாற்றிக்கொள்கிறார். ஆன்ம சாட்சாத்காரம் ஆன்ம தரிசனம் என்று எதுவுமே கிடையாது. வெறும் வார்த்தைக்காகத்தான் அப்படி அதை குறிப்பிடுகிறோம். அஞ்ஞானத்தின் நாசத்தைத்தான் ஆன்ம சாட்சாத்காரம் ஆன்ம தரிசனம் என்று கூறுகிறோம் என்று அவர் தமது அணுகுமுறையை சற்று மாற்றிக்கொண்டு விடுகிறார். அஞ்ஞான நாசம் என்பது வேறு எதுவும் இல்லை. நமது நனவு நிலை என்பது வெறும் கனவுத்தன்மையுடைய நிலைதான் என்பதை கண்டறிவதே ஆகும். நமது நனவு நிலைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் வரையிலும் அந்த நனவு நிலைதான் ஆன்ம சாட்சாத்காரத்தை அடைந்திட முயன்று கொண்டே இருக்கும். அதனால் நமது நனவு நிலைதான் மேலும் மேலும் உறுதிப்படுமே தவிர நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து முயன்றாலும் ஆன்ம சாட்சாத்காரம் என்ற ஒரு நிலையை அடைவது சாத்தியமே கிடையாது. ஆன்ம சாட்சாத்காரம் என்ற பெயரில் நமது மனதுதான் மேலும் உறுதி பெற்று தன்னை தக்க வைத்துக் கொள்கின்றது. நனவு நிலைதான் தன்னை இப்படி தக்க வைத்துக் கொள்கின்றது. நமது நனவு நிலை கனவு நிலையின் தகுதியை பெறும்போதுதான் அது நமது துரிய நிலை என விவரிக்கப்படுகின்றது. அது ஆன்ம சாட்சாத்காரம் என விவரிக்கப்படுகின்றது. ஆன்ம சாட்சாத்காரத்தை நேர்முகமாக முயற்சித்து அடைய முடியாது. ஆனால் ஆன்மா என்பது நடைமுறை உண்மையன்று. நான் என்பது தற்காலிகமாக வந்து செல்லக்கூடிய ஒரு இயக்கம் மட்டுமே என்பதுதான் நடைமுறை உண்மை. அகம் பிரம்மாஸ்மி,
நானே பிரம்மமாக இருக்கிறேன் என்று வேதங்கள் கோஷிக்கின்றன. இதுவெல்லாம் என்ன? இது நடைமுறை உண்மையன்று. பின்பு இது என்ன? வேதங்கள் கூறுவது பொய்யா? அப்படியும் இல்லை. பின்பு அவற்றின் தகுதிதான் என்ன? They are not practical truth, but they are the absolute truth. அவை நடைமுறை உண்மையன்று, ஆனால் அவை முழுமுதல் உண்மையாகும். முழுமுதல் உண்மையை கூறும் உரிமையும் தகுதியும் சாஸ்திரங்களுக்கு மட்டுமே உண்டு. அதை கூறும் உரிமை நமக்கு கிடையாது, நமது அறிவுக்கு கிடையாது, நமது நனவு நிலைக்கு கிடையாது. ஓர் உதாரணம். உங்களை ஒரு பள்ளி மாணவனாக கொஞ்ச நேரம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா பாடங்களிலும் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, நற்பண்புகளிலும் ஒழுக்கத்திலும் நீங்கள்தான் சிறந்த மாணவனாக இருந்து வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, விளையாட்டு போட்டிகளிலும் நீங்கள்தான் முதல் மாணவன். ஓவியம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி என எந்த நிகழ்வாயினும் சரி, அத்தனையிலும் நீங்கள்தான் முதல் தகுதியில் இருக்கின்றீர்கள். பள்ளி விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உங்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய தகுதிகளை அனைவருக்கும் எடுத்து கூறுகிறார். விழாவில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் கரகோஷம் செய்து தங்களது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றனர். நாம் விவரித்த இந்த நிகழ்வில் எந்த முரண்பாடோ எந்த நெருடலோ கிடையாது. இதே நிகழ்வை சற்று வேறு விதமாக எண்ணி பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். அதாவது, உங்களை பற்றி தலைமை ஆசிரியர் அறிமுகம் செய்து வைப்பதற்கு பதிலாக நீங்களே உங்களை அறிமுகம் செய்து கொண்டால் எப்படி இருக்கும்? எல்லா பாடங்களிலும் நானே முதல் மாணவன், ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் நானே சிறந்தவன், அனைத்து போட்டிகளிலும் அனைவரையும் தோற்கடித்து நானே வெற்றி வாகை சூடியவன் என்று உங்களை நீங்களே அறிமுகம் செய்து கொண்டால் என்னவாகும்? நிச்சயமாக எவரும் கரகோஷம் செய்ய மாட்டார்கள், கற்களை வீசாமல் இருந்தால் சரி. சாஸ்திரம் கூறுவது முழுமுதல் உண்மை, அது பொய்யல்ல, ஆனால் அதுவல்ல நடைமுறை உண்மை. சாஸ்திரங்களை நாம் கைப்பிடிச்சுவராக மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அதனை நடந்து செல்லும் படிக்கட்டுகளாக பயன்படுத்தக்கூடாது. நடைமுறை உண்மை மட்டுமே நாம் நடந்து செல்லும் படிக்கட்டுகளாக இருக்க வேண்டும். அதற்கு உதவியாக நாம் சாஸ்திரம் எனும் கைப்பிடிச்சுவரை வைத்துக் கொள்ளலாம். ஆன்மா என்பதும் துரியம் என்பதும் நாம் நேர்முகமாக முயன்று அடைய வேண்டிய ஒன்றல்ல. நாம் அடைவதற்கு எதுவுமே இல்லை என்று கண்டுபிடித்தால் நமது ஆன்மாவோ துரிய நிலையோ புறக்கணிக்கப்படுவதில்லை. நமது மனோ இயக்கம்தான் புறக்கணிக்கப்படுகிறது. நமது நனவு நிலைதான் முக்கியத்துவத்தை இழக்கிறது. நமது நனவு நிலைதான் கனவு நிலையின் தகுதியை அடைகின்றது. இதுதான் ஆன்ம சாட்சாத்காரம், இதுதான் துரியம், இதுதான் நிர்வாண நிலை. அக்காலத்தில் ஞானிகள் அனைவரும் சரணாகதி நிலையின் மூலமாகவே இந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். அனைத்தும் இறைவன் செயல், என்னால் ஆவது எதுவும் இல்லை என்ற பூரண சரணாகதி நிலையிலும் ஒருவருக்கு இந்த ஞான நிலை ஏற்பட்டு துரிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் சரணாகதி தத்துவம் இந்த காலத்தில் சாத்தியமான ஒன்றல்ல. அறிவுபூர்வமான அணுகுமுறைதான் அனைவருக்கும் பொதுவானது. நமது அறிவின் எல்லையையும் அதன் இயலாமையையும் புரிந்து கொண்ட நிலையில், நாம் புரிந்து கொண்டது சரிதான் என்று நமக்கு நாமே உறுதிப்படுத்தி கொண்ட நிலையில், நாம் அனைவருக்குமே ஞானம் வெகு சுலபமாக வந்துவிடுகின்றது. ஞானம் என்றாலே முக்காலமும் உணர்ந்த ஞானி என்ற பொருளிலேயே பெரும்பாலும் புரிந்து கொண்டிருக்கிறோம். நடந்தது நடக்கப் போவது அனைத்தையும் அறிந்து கொள்ளும் ஆற்றலாக அதனை நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் அதுவல்ல ஞானம், அது ஒரு சக்திமிக்க நிலையே. நமது மனதை நமது முயற்சியினால் கூர்மையாகவும் நுண்மையாகவும் வடிவமைத்து அதன் மூலம் பெறப்படுபவைகள் தாம் இத்தகைய சக்திகள். இவை அகங்காரத்தை தான் வளர்த்துவிடும். நாம் கூறுவது மனதை வடிவமைப்பது அன்று, மனதை அதன் வடிவுகளில் இருந்தெல்லாம் விடுவிப்பது. நமது மனதை வடிவமைப்பதுதான் கடினமான வேலை, அது நமக்கு தேவையில்லை. அதனுடைய வடிவுகளில் இருந்து அதனை விடுவிப்பது மிகவும் சுலபமே. அது சம்பந்தமாக நாம் எதுவுமே செய்யாமல் இருந்தால் அதுவாகவே தனது வடிவுகளில் இருந்து விடுபட்டு கொள்கிறது.
அதனால் இது அனைவருக்கும் எளிதானது. அதீதமான ஆற்றல்கள் மீது நாம் ஆசை கொள்வோமாயின் உண்மையான ஞானத்தை நாம் தவறவிட்டு விடுவோம். அத்தகைய ஆற்றல்களை நாம் அரும்பாடுபட்டு அடைந்து விட்டாலும் கூட அப்படி அடைந்த பிறகுதான் அவற்றினுடைய உபயோகமற்ற தன்மை நமக்கு புரியும். அத்தகைய ஆற்றலுக்கும் விடுதலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அதற்கும் துரிய நிலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் நமது மனதை சீரமைக்க நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்ற நமது இயலாமையை புரிந்து கொண்ட நிலையில் நமக்கு ஏற்படும் மாற்றங்கள் எல்லாம் தாமாக ஏற்பட்டு விடுகின்றன. நமது மனமே ஓர் ஆற்றை போல் பிரவாகமாக மாறுகிறது. அரிதிலும் அரிதாக போற்றப்படும் இந்த ஞானத்தை நீங்கள் அனைவரும் எளிதாக பெற்றுவிட முடியும். நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கலாம், ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஓர் அதிகாரியாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஞானத்தை அடைவது எளிது. இதை அடைந்த பிறகுதான் இதன் எளிமையும் சிறப்பும் உங்களுக்கே புரியும். ஒரு சராசரி மனிதனாலும் இதை அடைய முடியும் என்பதால் இது ஒரு சாதாரண நிலையல்ல. இந்த நிலையை அடைவதற்கு தான் தேவாதி தேவர்களும் விரும்புவதாக கூறப்படுகிறது. அஷ்டமா சித்துகளை பெற்றவர்களும் இதனை அடைந்த நிலையிலேயே சாந்தி பெறுகிறார்கள். அஷ்டமா சித்துகள் அனைத்தும் மனதை வடிவமைத்துக் கொள்வதாலேயே, அதாவது டியூனிங் செய்து கொள்வதாலேயே கிடைக்கிறது. புத்தருடைய இந்த நிலை நமது மன வடிவுகளில் இருந்தெல்லாம் விடுபடுவதாலேயே சாத்தியமாகின்றது. இந்த நிலையில் நான் எனும் உணர்வும் பலமிழந்து விடுகின்றது. நான் எனும் உணர்வு பலமிழந்து விடுவதால் சாந்தியும் சமாதானமும் நம்மை அறியாமல் நம்மை ஆட்கொண்டு விடுகின்றன. நமது அகம் சீரமைந்த நிலையில் நமது புறச்செயல்களும் செம்மையாகி விடுகின்றன. அன்பு நண்பர்களே, அமைதியான சூழலில் இந்த ஒலிப்பேழையை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்கள். அப்போது இதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் உங்கள் மனதில் ஆழப் பதிந்து உங்கள் மயமாகிவிடும். மேலும் இது பற்றி சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் மெய்ஞானமுற்ற ஒருவரிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போது ஞான விடுதலை எனும் அற்புதமான அதீதமான இயக்கம் உங்களுக்குள் செயல்பட துவங்கிவிடும். நீங்களும் ஞானியாகிவிடலாம். நல்வாழ்த்துக்கள்.